பரபரப்பான அரசியல் சூழலில் தமது தரப்பு மாவட்ட செயலாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் இன்று முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் தென்னரசு போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் களமிறக்கப்பட்ட வேட்பாளர் செந்தில்குமார் பின்னர் வேட்பு மனுவை வாபஸ் பெற்றார் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காக வேட்பாளரை வாபஸ் பெறுவதாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் கூறினார் ஆனால் ஓபிஎஸ் தங்களுடன் இணைந்து செயல்பட வாய்ப்பே இல்லை என எடப்பாடி பழனிசாமி தரப்பைச் சேர்ந்த கேபி முனுசாமி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கூறினர் இந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தமது ஆதரவு மாவட்ட செயலாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் இன்று ஆலோசனை நடத்துகிறார் எழும்பூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் வன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் காலை பத்து மணிக்கு இந்த கூட்டம் தொடங்க உள்ளது இந்த கூட்டத்தில் இடைத்தேர்தல் விவகாரம் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி வெளியிட்ட ஆடியோ மற்றும் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது